நம்ம நாட்டு கோழிய நம்ம ஸ்டைல்ல சமைக்க போறோம் நெருப்பா. சின்ன வெங்காயம் 150 கிலோ வெங்காயம். ஐயோ பாவம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளா நம்ம ஊரு சிங்காரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஊர் சிங்காரிஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு அவுட்டோர் லொக்கேஷன் வந்து என்னோட மாமியை வீட்டுக்கிட்ட இருக்கேன் நான். ஸோ நம்ம என்னோட ஸ்பைசி சேலஞ்சில் வந்துட்டு நம்ம தினகரன் அண்ணனை பார்த்துருப்பீங்க. ஸோ அண்ணன் வந்துட்டு இன்றைக்கி வந்து நாட்டு கோழி பண்ணி சமைக்க போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதை ஒரு விலாகாக போட்டுடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டு ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ நம்ம அண்ணம்மா ஸோ இப்போ அஞ்சு ஓகே. ஸோ நான் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்? இன்றைக்கி வந்து நம்ம நாட்டு கோழிய நம்ம ஸ்டைலில் சமைக்க போகிறோம் நெருப்பா. நெருப்பா நெருப்பா ஸ்பெஷல் இன்க்ரீடியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். என்னோட அசிஸ்டன்ட் வந்து தூரன் பண்ணிட்டாங்க. இதான் கைலி மாமா. Yes, it's the Kylie and Co. நாட்டுக்கோழி ஸ்பெஷல் பெரட்டல் செய்யறாங்க. அதுக்கான ஃப்ரெஷ் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. சோ மலேசியா ஸ்டைல்ல சொல்லணும்னா கம்பத்து கோழி பெரட்டல். சோ ஆன் தி வீல் இருக்கு. சோ இதெல்லாம் எப்படி செய்யறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். சோ செம்ம ஹேப்பனிங்கா தான் இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கறியில சமைக்கிறோம் இன்னைக்கு. ஆல் பெஸ்ட், வெல்கம் யூ, வெல்கம் யூ. இன்னைக்கு நல்லா சமைக்கிறோம், ஒரு புடி புடிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புடி, இத மேல எழுத புடி. சான நாட்டு கோழி காலையில அறுத்தது. வரசரவாக்க வாங்காளி பிரியாணி செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். பிரியாணி நம்பி வந்த பெரட்டல் நீங்க. அது பெரட்டல் தான், நீ தான் பிரியாணிக்கு மாறிட்ட. மங்களகரமா குத்து விளக்கு நெருப்பு பத்த வச்சிருச்சு. முதலே மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு, ஏன்னா கம்பத்து கோழியில வந்து ஒரு கெட்ட கப்படி, அதெல்லாம் கிளியர் பண்ண மஞ்சத்தூள்லாம் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா சுத்தமா கழுவிடணும். அது ரொம்ப முக்கியம், இல்லைன்னா சாப்பாடு ஸ்மெல்லி ஆயிடும். ட்ரெடிஷனல் மண் பானை. ஓகே, எண்ணெய் ஊத்துறோம். நேச்சுரல் எண்ணெய், நட்டுரல் நட்டுரல் நட்டுரே புட்டுரே. N A N O T U R E R E நட்டுரே நட்டுரே. ஓகே, லவங்கப்பூ 2 கிராம்பு, அது பட்டை. ஆ சரி, சீலா பாச்சி, ஏலக்காய் ஏலக்காய் நான் வேவுவீங்க. வேக வைக்கணுமா தாளிக்கணுமா? தாளிக்கணும், அவசரத்தில் வந்துருச்சுமா. அப்படி வரப்படாது. வரப்படாதா? படாதுன்னா படாது. ஓகே ரைட். ரெண்டு பிரியாணி இலை, நல்லா வாசனை வரட்டும். இப்போ வந்து சின்ன வெங்காயம் சிறுசா நறுக்கி போடுறோம். சின்ன வெங்காயம் தான் இதோட ஸ்பெஷாலிட்டி, நல்லா இனிப்பா சூப்பரா இருக்கும். சின்ன வெங்காயம் 150 கிலோ வெங்காயம். கையில பிடிக்க முடியாதுல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹலோ, நான் உங்கள்கிட்ட பேச விரும்பல. ஏண்டா? உங்களுக்கு டீசன் பத்தல. அப்படிங்களா?
பேசி பேசி ராசியானதே ஃபோகஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகே, நல்லா என்ன பண்ணிட்டு இருக்கு? வதக்கிட்டு இருக்கு. அதை நல்ல பதமாக ஆக்கி கொண்டு மேற்கொண்டு ஜாமானை போடவும். என்ன ஜாமானை? வந்து இப்ப நான் என்ன உங்க தொடர்றது? அடுத்தது அடுத்த விரைவில் விரைவில் சொல்லுவேன். தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வேடிக்கை பாக்குறானே. இவங்க கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? சும்மா ஒரு சீனா போடுவோம். என்ன போடுறீங்க? மிளகாய். ஓகே, ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா நறுக்கி பெருசு பெருசா ராஃப்லி சாப் மஷ்ரூம். இப்போ வந்து கொத்தமல்லி புதினா. அங்க ஒரு தமிழ் ஓடி இருக்கு, அதை எடுத்துக்க பட்டுன்னு. அங்க ஒரு தமிழ் பிளாக்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு தமிழ் எங்க மேல நம்பிக்கை இல்லாம சொந்தமா சமைச்சு சாப்பிடுறாரு பாருங்க. கொஞ்சோண்டு சீரகம் ஓகே. திடீர்னு மழை வந்துருச்சு. ஸோ வி ஹேவ் டு சேஞ்ச் அவர் லொக்கேஷன். யூஸ்வலி திஸ் இஸ் அவர் கிரீன் ஸ்பேஸ். ஸோ இங்கே பாயவங்க இருக்கிறதுனால வி ஆர் கோயிங் டு குக் ஹியர் தான். என்ன சேவ் பண்ணுறீங்களோ சேவ் பண்ணிங்க. ஸ்பீக்கரை மட்டும் பார்த்துங்க, ஏன்னா நம்மளுக்கு பார்த்து இல்லைன்னா சமைக்க முடியாது. திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். ஓகே, சமையல் நல்லா போய்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தாக்கா மழை இறங்கிட்டாங்க. அதனால நாங்க அப்படியே ஷிஃப்ட் ஆகி இப்ப டென்ட்டுக்குள்ள வந்துட்டோம். அதே லொகேஷன் தான், வேற இடம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு இடிச்சு இதை சேர்க்க போறோம். இது பூண்டு, இது இஞ்சி. நாட்டுக்கோழிக்கு கொஞ்சம் கூடியாவே சேர்க்கணும், அப்பதான் அந்த டேஸ்ட் ஃப்ளெக்சிபிளா இருக்கும். முதல் உப்பு சேர்த்துக்குவோம். ரைட்டா? ஓகே. ரைட்டா, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். ஓகே, சரி. மெயினான குழந்தைய வந்து உள்ள இறக்குறோம். குழந்தை வந்து உள்ள போகுது. கோழி குழந்தை, குழந்தாய், குழந்தாய், சென்று வா மகனே. போட்டாலே கச்சோ காண்டியா. ஓகே, என்ன பண்றீங்க இல்லையோ? எங்க பேச்சை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். இப்பதான் வளர்ந்து வரோம். மேலும் மேலும் உங்க ஆதரவு கிடைச்சிச்சுன்னா கோழி என்ன கோழி, அடுத்தது வாங்கோழி சமைக்கிறோம். இப்படி ஒரு நல்லவங்க கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலே அவங்க அம்மா மாறிவேன். போடா, ஒண்ணு பண்ண முடியாது. ரொம்ப சூடாக்கிறாங்க. மூடி இல்லையம்மா. அதாவது கழுது நினைக்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. முட்டையே விட மாதிரி இவங்களே ஏற்கனவே ஜோக்கான சமையல்காரங்க சேனல் வேற எடுக்கிறாங்க. நம்ம சேனல் வந்துட்டு அண்ணன் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ இந்த வீடியோவும் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். சோ அதனால தான் நம்ம கைங்கள எல்லாம் இதல இறக்கிருக்கேன். சோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒரு சிங்காரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப வாங்க, ப்ரோசிஜர் போயிட்டே இருக்கு, பாத்துட்டு இருக்கோம். ரைட்டா, மிளகு ஆட் பண்றோம். மிளகு இல்லங்க, மிளகு, மிளகு, இடிச்ச மிளகு. ஆ, ஓவரா போயிட்டு இருக்கே. அழகா கொஞ்சோண்டு கசகசா சேர்த்துக்கிறோம். தூளு, இப்ப நான் சில்லி பவுடர் சேர்க்கிறேன். இது பாத்தீங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி. இதோட கலரே வேற மாதிரி வரும், நார்மல் மாதிரில. சோ இது கொஞ்சம் சேர்த்தா போதும் கலருக்காக. பாருங்க, ஏமா கிண்டாங்க. மறக்காதீங்க, கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன். ரொம்ப சாரி சார், நான் சாரி எல்லாம் வேண்டாம். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார்.
அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இல்ல சார், எதுக்கு சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன். பெல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரி, எதையாவது பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சார், இது என்ன டிஃபரன்ஸ் சாதாரண கோழிக்கு சமைக்கிறதுக்கும் கம்பம் கூட டைமிங்க? இல்ல கோழி நார்மலி லேட் ஆகும், ஏன்னா அது கம்பத்துல மேயும்ல. நார்மல் கோழிக்கும் நாட்டு கோழிக்கும் நமக்கு ஊர்ல இருக்கவங்களுக்கும் இங்க இருக்கவங்களுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். இது வந்து ஏறக்குறைய கொஞ்சம் மட்டன் குக் பண்ற மாதிரி கொஞ்சம் குக்கிங் டைம் வந்து கூட ஆகும். அதே நார்மல் கோழினா பட்டன் வெந்துரும். நீ ஏன்டா இது ஒரு மார்க்கமா ரொம்ப சிம்பிள். கம்பத்து கோழிக்கும் நார்மல் கோழிக்கும் என்ன வித்தியாசம்னா நாட்டு சருக்குக்கும் டவுன் சருக்குக்கும் உள்ள வித்தியாசம் தான். கேஷ்வினா அப்புறம் தேங்காய் லைட்டாக ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ அது வந்து அந்த திக்னஸ் கொடுக்கறதுக்கும் டேஸ்ட் கொடுக்கறதுக்கும் சேர்த்துக்குவோம் லைட்டாக. ஏன்னா வந்து இதுதான் வந்து பொடி. இதில் வந்து என்னென்னா வந்து எல்லா டைப் ஆஃப் ஹர்ப்ஸ் போட்டு அப்புறம் மிளகு, பட்டை மிளகாய், வேர்க்கடலை அதெல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்ச பொடி. ஸோ இது வந்து டேஸ்ட் கலர் எல்லாமே நல்லா ஸ்பைசியா கொடுக்கும். நாட்டுக்கோழிக்கு வந்து இது ஸ்பெஷல். இங்கிலீஷ்ல சொன்னா இது ஹெர்பல் லைஃப், ஹெர்பல் லைஃப், ஹெர்பல் ஃபார் யூ. ஸோ ஒரு ஒரே ஒரு கரண்டி சேர்த்துக்குவோம், ஏன்னா இதுல ஏற்கனவே காரம் கலந்துருக்கு. ஸோ மேல எக்ஸ்ட்ரா காரம் போட தேவையில்ல இதுக்கு. இது என்னோட சீக்ரெட் ரெசிபி. ஸோ உங்களுக்கு எல்லாம் வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெசிபியை நான் ஏத்தி விடுறேன். நாட்டுக்கோழி வந்து ரெடியாச்சு, ஸ்பைசியா இருக்கு. ஸோ அப்புறம் வந்து எல்லாரும் சாப்பிட வச்சு அந்த கோமையனை பார்த்துருவோம். ஸோ கடைசியாக கொத்தமல்லியை போட்டுட்டு ஒரு மூடு மூடணும்னா நாட்டுக்கோழி பொடி மசாலா ரெடி. அப்படியே பிரிச்சு பூ மாதிரி வந்துருக்கு. கோழி வந்து செம்மே சாஃப்டா குக் ஆயிருக்கு. அண்ணன் ஏரியால தான் சாப்பாடு நிறைய இருக்கு, அதனால அங்க இருந்து திருடி இருக்கேன். செம்ம டேஸ்ட். இந்த லாஸ்டா பாதாம் போட்டீங்களா? நல்லா ரிச்சா இருக்கு. பாதாம் இல்ல, கேஷ்யூநட். கேஷ்யூநட்டும் தேங்காய் பால் லைட்டா போட்டு பிளெண்ட் பண்ணிட்டு செம்மையா இருக்கு. சுட சுட சமைச்சு பாதி வெயில் பாதி மழை, இப்ப அடிக்கிற வெயில சாப்பாடு தான் முக்கியம்னு சாப்பிட்டு இருக்கோம். சோ இத நீங்க வீட்ல நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணனோட
ஹோம்மேட் ரெசிபி. ஸோ ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் ஸோ இதே மாதிரி நிறைய ஃபன் வீடியோஸ் இதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸோ நம்ம ஒரு சிங்காரி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒரு சிங்காரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் பாய் பாய். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன செஞ்சோம்னு செஞ்சோம், கோழி நாட்டுக்கோழி பெரட்டல் செஞ்சு அதை திருப்தியாக சாப்பிட்டுட்டு வெறுக்க விறுவிறுக்க சாப்பிட்டு பசந்து போய் உக்காந்துருக்கோம். ஸோ நம்மளோட அண்ணனுக்கும் நம்ம ரவீனுக்கும் ஒரு பெரிய நன்றிகள். தேங்க்ஸ் எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் யெஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நோ சூடு நோ சர்னை. No problem. So the moral of the story is எப்ப யாருக்காகவும் என்ன மாத்திக்க போறது இல்ல. நம்ம வேலை ஜாலியா இருக்கணும். One eternity later. இந்த தாமான் மக்கள்லாம் என்ன பார்த்தா என்ன யோசிப்பாங்க?